ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான ஆட்டு ரத்த வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அரை கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சிவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துடலாம். வெங்காயத்தை நல்லா சிவக்க வதக்கி எடுத்தாச்சு. இப்போது இதில் 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு விழுது சேர்த்துடலாம். இந்த பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஆட்டு ரத்தம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான ஆட்டு ரத்த வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.